வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ராடிஷ் சப்பாத்தி தான். அது தேங்காய் தொகையில் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த தேங்காய் தொகையில் ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதனால் இதில் சேர்த்துக்கல. ஒரு ரெண்டு ராடிஷ் எடுத்து நல்லா இது மாதிரி சீகணும். இதுக்கு 4 கப்பு கோதுமை மாவு எடுத்துப்போம். இப்போது இந்த ராடிஷ்லேருந்து வர தண்ணியை தனியாக வச்சுக்கணும். ஒருவேளை மாவு மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டால் இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்கீஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துடணும். இல்லைன்னா சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக பேஸ்டியாக இருக்கும், போடுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த சீகின ராடிஷ் கூட 1 ஸ்பூன் ஜீராத்தூள், 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மசாலாத்தூள், இவ்வளோ சேர்க்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லியும் கூட சேர்த்துடணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்பூனில். அதுக்கப்புறமா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போது 3-4 கப்பு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தண்ணி தேவைப்படாது. இந்த ராடிஷில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டால் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராடிஷ்லேருந்து வந்த தண்ணியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மாவு ரெடி பண்ணுறது ரொம்பவே ஜாகிரதையாக பண்ணணும். அப்போ தான் ராடிஷ் சப்பாத்தி பண்ணும்போது நல்லா வரும். கரெக்டான ஃபார்மில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். எடுத்த உடனே தண்ணியை ஊற்றிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணி எடுக்க வேண்டியது தான். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். இவ்வளோதான் இந்த ரெசிபி. இது டின்னருக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது ராடிஷ் ரொம்பவே நல்லது, உங்களுக்கு தெரியும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் நல்லா தைரியமாக சாப்பிடலாம். ஸோ இதுக்கு ரைத்தா இல்லைனா பூண்டு போட்ட தேங்காய் துவையல் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதோட ரெசிபி தனியாக எங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ரெசிபி. பேலன்ஸரு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கிட்டு சமையல்.